ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே யோவான் சுவிசேஷத்திலிருந்து வாழ்க்கையின் மேன்மை என்ன, வாட் இஸ் லைஃப், இந்த இணையருக்கு வாழ்வின் மேன்மை அர்த்தம் இல்லாமலேயே வாழ்கிறார்கள். அன்பான வாழ்க்கை என்பது இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை காட். யாக்கோபின் திருப்பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது. தமிழே ஜீவன், ஆங்கிலத்தில் லைஃப். வாட் இஸ் லைஃப்? இந்த இணையருக்கு வாழ்க்கை என்பது என்னவென்றே தெரியவில்லை. அன்பானுடைய வாழ்க்கை என்பது என்ன, அவனுடைய மேன்மை என்ன என்பதை தான், வாழ்க்கை வாழ்வதற்குத்தான், சாவதற்கு அல்ல. இந்த இணையர் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அறியாமலேயே கண் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் வாழ்வின் மேன்மையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக இந்த யோவான் சுவிசேஷத்தில் வலியுறுத்துகிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய கருத்து என்னவென்றால், த எக்ஸலன்சி ஆஃப் த லைஃப், வாழ்க்கையின் மேன்மை என்ன, வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, இதற்காக இந்த பூமியிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்தார், படைப்பின் நோக்கம் என்ன, வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, இதுதான் இந்த நாளின் செய்தி. அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஏதோ வந்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், பிள்ளைகளை பெற்றோம், சாகிறோம், அதல்ல வாழ்க்கை. வாழ்க்கைக்கு அர்த்தம் இயேசு கிறிஸ்து. இதனால ஒரு ஏழு குறிப்புகளை, த எக்ஸலன்சி ஆஃப் த லைஃப், வாழ்க்கையினுடைய மேன்மை என்ன என்பதை ஒரு ஏழு குறிப்புகளை யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து ஒரு 11 அதிகாரத்துக்குள்ளாக ஒரு 7 வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். வேதம் இருக்குமானால் அன்பு கூர்ந்து திரும்பொரு முறையாக நீங்கள் வாசியுங்கள், அதை எடுத்து பாருங்கள். ஊழியர்களுக்கு, உங்கள் மக்களுக்கு போதிக்க அது உதவியாக இருக்கும். வாட் இஸ் லைஃப்? நம்பர் ஒன், யோவான் சுவிசேஷம் 1:4 வசனம். அந்த வசனம் சொல்கிறது, அன்பானுடைய அவருக்குள் ஜீவன் இருந்தது. தமிழ் வேதத்தில் ஜீவன், அவருக்குள் உங்கள் வாழ்வும் என் வாழ்வும் அவருக்குள் இருக்கிறது. நன்றாக நீங்க, தமிழ் வேதத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது. அன்பானுடைய அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அவருக்குள் உங்கள் வாழ்வும் என் வாழ்வும் ஆண்டவருக்குள் இருக்கிறது. அன்பானுடைய உங்கள் வாழ்வு உங்கள் கரத்தில் அல்ல, உங்கள் வாழ்வு அவருக்குள். திரையிலே பாருங்கள், அவருக்குள். அன்பானுடைய அவருக்குள் உங்கள் வாழ்வு இருக்கிறது, என் வாழ்வு இருக்கிறது. அவருக்குள் உங்கள் எதிர்காலமும் என் எதிர்காலம் இருக்கிறது. அந்த அதை என்ன செய்கிறாராம் அன்பானுடைய, அதை மனிதர்களுக்கு ஒளியாக தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும், இதை பலமுறை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், உங்களையும் என்னையும் இந்த உலகத்திற்கு ஒளியாக, அளவிட்டால் ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக தேவன் மாற்றுமடி விரும்புகிறார். அன்பானுடைய God wants to manifest your life in you and through you. நன்றாக கவனியுங்கள், உங்கள் வாழ்வையும் என் வாழ்வையும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த அவருக்குள் ஜீவன் இருக்கிறது, உங்கள் வாழ்வும் என் வாழ்வும். அது மட்டுமல்ல, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா. இதை பலமுறை வாசித்திருப்பீர்கள், மனப்பாடமும் வாசிப்பதனாலே ஒருவேளை அர்த்தம் இல்லாமல் போயிருக்கலாம். God wants manifest your life in you and through you. உங்களை கொண்டு இந்த தேசத்திற்கு, ஏன் உலகத்திற்கு, இங்கேயோ பிறந்து வளர்ந்த தேவ மனிதர்கள் இன்றைக்கு இந்தியாவிலே பேசப்படுகிறார்கள். இந்தியாவிலே பிறந்து வளர்ந்த தேவ மனிதர்கள் வெளிநாடுகளிலே பேசப்படுகிறார்கள். ஒரு மதத்தை பேசப்படுகிறார். அப்படியானால் அவருக்குள்ளே அந்த லைஃப் இருந்தது, அந்த ஜீவன், அவருக்குள்ள இருந்த அந்த வாழ்வு இன்றைக்கு அநேக கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு ஒளியாய் இருந்தது, இன்றைக்கும் ஒளியாய் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தில் வாழ்ந்த எத்தனையோ மிகப்பெரிய தெய்வ மனிதர்கள் ஆண்டவர் God manifested their life. அன்பானுடைய ஒரு காலத்தில் மரணத்தை நோக்கி, அழிவை நோக்கி, தற்கொலை நோக்கி ஓடினவர்களை தேவன் God manifested their life. அவர் வாழ்க்கையிலே இடைப்பட்டார். அவர்களையும் தேவன் இந்த பூமியிலே அன்பானுடைய அநேகருக்கு ஒரு ஒளியாய் வைத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஏதோ வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், மரித்து போனோம், இல்லை. God wants to manifest your life
இன் இந்தியா, இந்தியாவில் உன்னை கொண்டு தேவன் தம்முடைய உன்னுடைய வாழ்வை தேவன் வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். தமிழ் வேதத்தில் அது மனுஷருக்கு ஒளியாய், அது அவருக்கு மட்டும் பொருந்தாது, உங்களுக்கும் பொருந்தும். இந்த பூமியில் மனிதர்களுக்கு ஒளியாக, அன்பானுடைய உப்பாக, ஒரு கலங்கரை விளக்கமாக God wants to manifest your life. என் செய்ததான் உன்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்னவென்றால், உங்களை தேவன் இந்த பூமியிலே ஒரு ஒளியாக மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. இந்த நாம் வாழும் வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனை, நாள்தோறும் புதிய புதிய சவால்கள். நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள் கண்விழித்து கொள்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், இட் இஸ் மை லைஃப், என் ஜீவன், என் வாழ்வு, என்னுடைய சுவாசம். எனவே எந்த இருளும் உன்னை பற்றி கொள்ளாது, உன்னை மேற்கொள்ளாது. முதல் குறிப்பு என்னவென்றால், God wants to manifest his life in you and through you. இரண்டாவது, அன்பானவர்களே, God wants to obtain the life. ஆண்டவர் சொல்கிறார், அந்த வாழ்க்கை கெட்டு போகாமல். யோவான் 3:16, அந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த வசனம். யோவான் 3:16, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. திரும்ப சொல்லுகிறேன், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. அங்கே கூட அந்த லைஃப் என்ற வார்த்தை அங்கே வருகிறது. அப்படினால் God wants to obtain அந்த உங்களுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் கெட்டு போகாமல். அன்பாவளே, அதை கெடுப்பதற்கு நாள்தோறும் பல சக்திகள், மனிதர்கள், சத்துருக்கள், உலகம் காணப்படுகிற காணக்கூடாத அதை கெடுக்க பல விதமான சூழ்நிலைகள். ஆன் தேவன் சொல்கிறார், அதை கெட்டு போகாமல். அடுத்த வார்த்தை சொல்கிறது, அதை இந்த பூமியிலே அவரையே தன்னையே தந்து அன்பாவளே அன்பு கூர்ந்தார். முதலாவது குறிப்பு, God wants to manifest his life. அவருடைய ஜீவனை உனக்குள்ளே அவர் பயன்படுத்தி உன்னையும் தேசத்திலே பயன்படுத்த விரும்புகிறார். இரண்டாவது, God wants to obtain, இந்த ஜீவன் அவருக்கு சொந்தமானது. திரும்ப சொல்லுகிறேன், இந்த ஜீவன் அவருக்கு சொந்தமானது. வேதம் சொல்கிறது, எவனும் கெட்டு போகாமல். அப்படியானால் அன்பானுடைய அந்த வாழ்க்கையில் அவருக்கு மிகுந்த அக்கறை, கெட்டு போகாமல். அப்படியானால் உன் ஜீவன், உன் வாழ்வு, உன் எதிர்காலம் எதுவுமே கெட்டு போவதற்கு தேவன் விரும்பவில்லை. ஏன் தெரியுமா, அது அவருடைய ஜீவன், அதை உனக்கு தந்து உன் மூலமாக இந்த தேசத்தில் தேவன் அதை பயன்படுத்த விரும்புகிறார். அது சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்காகவே அவரையே தேவன் தந்தாராம். அந்த ஒரே வார்த்தை, கெட்டு போகாமல் தந்தருளி. அந்த வசனத்தில் படிக்கிறேன், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. திரும்ப சொல்லுகிறேன், நீங்களும் நானும் அந்த இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வை அடையும்படி. அப்படியானால் கெட்டு போகாமல், அது கெடுவதற்கு 1000 சக்திகள் வந்தாலும் அதற்குரிய அத்தனை ப்ரிகாஷன், அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ முன் பாதுகாப்பு, முன் நடவடிக்கை அத்தனையும் அவர் செய்கிறார். ஆரம்பத்தில் சொன்னேன், God wants to manifest your life. இரண்டாவது, God wants to obtain, அதை அவர் பாதுகாக்க விரும்புகிறார், பயன்படுத்த விரும்புகிறார், பண்படுத்த விரும்புகிறார் உன் வாழ்வை. மூன்றாவதாக, இந்த வாழ்க்கை அவருக்கு சொந்தம். யோவான் 4:14 அந்த வசனம் இப்படி சொல்கிறது, பலமுறை வாசித்திருக்கிறோம், ஒரு காலம் அவனுக்கு தாகம் உண்டாகாது. நான் ஆரம்பத்து படிக்கிறேன், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர், அதாவது நான் அவனுக்கு கொடுக்கும் அந்த வாழ்க்கை, நான் அவனுக்கு கொடுக்கும் அந்த லைஃப் எப்படிப்பட்டதான், அன்பானுடைய அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். இதை மட்டும் தனியே வாசியுங்கள், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர். இன் அதர் வேர்ட், நான் அவனுக்கு கொடுக்கும் அந்த வாழ்க்கை, அன்பானுடைய திரும்ப சொல்லுகிறேன், நான் அவனுக்கு கொடுக்கும் அந்த வாழ்க்கை அவனுக்குள்ளே. திரும்ப சொல்லுகிறேன், நான் அவனுக்குள் கொடுக்கும் அந்த வாழ்க்கை அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அதுக்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால், இட் இஸ் பொசஸ்ட் பை காட். திரும்ப சொல்லுகிறேன், நான் அவனுக்குள், திரையிலே பாருங்கள், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே. இந்த மூன்றாய் பிரிக்க விரும்புகிறேன், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே. அப்படியானால் அன்பானவர்களே, அவருடைய ஜீவனை எனக்குள்ளே வைக்கிறார். எதற்காக என்று சொன்னால், அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை நித்திய ஜீவ காலமாய். அப்படியானால்
ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்த நோக்கம், எல்லாரும் சொல்கிறார்கள் நிரந்தரமானவன் அழிவதில்லை, ஆனால் உங்களையும் என்னையும் நிரந்தரமானவர்களாய் நித்திய வாசிகளாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அவருக்கு பெயர் நித்திய வாசி. அந்த நித்திய வாசி உங்களையும் என்னையும் நித்திய நித்தியமாய் அவரோடு வாழ நித்திய காலமாய் அவனுக்குள் ஊறுகிற நீயூற்றாயிருக்கும். அதுக்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், அன்பானவளே, காட் வாண்ட்ஸ் சஸ்டெயின் யுவர் லைஃப். உன் வாழ்வை ஒவ்வொரு நாளும் அவர் புதுப்பிக்க விரும்புகிறார். அன்பானவளே, உனக்குள்ளே ஏதோ ஒன்றை கொடுத்து கொண்டே திரும்ப சொல்லுகிறேன், அது நான் அவனுக்குள், அது அவனுக்குள் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். யோசித்து பாருங்கள், உங்களுக்குள்ளே நாள்தோறும் புதிய புதிய ஒவ்வொரு நாளும் ஊறுகிற நீரூற்று, ஒரு புதிய சுவை, ஒரு புதிய மனம், ஒரு புதிய அளவு ஒவ்வொரு நாளும். இட்ஸ் அன்லிமிட்டெட். அன்பானவளே, ஆரம்பத்தில் சொன்னேன், யுவர் லைஃப் இஸ் பொசஸ்ட் பை காட். உங்கள் வாழ்க்கை தேவனால், தேவனுக்கு சொந்தமானது, தேவனால் தரப்பட்டது. இரண்டாவது சொன்னேன், காட் வாண்ட்ஸ் டு மேனிஃபெஸ்ட் யுவர் இஸ் லைஃப். அவருடைய வாழ்வை உங்கள் மூலமாய் வெளிப்படுத்த விரும்புகிறார். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன் அன்பானவளே, அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஈ வாண்ட் டு சஸ்டெயின் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையிலே என்ன வந்தாலும் எது வந்தாலும் அதை அவர் கட்டுப்படுத்த விரும்புகிறார். யோவான் 6:35, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ரெண்டு வார்த்தைகள், ஒரு காலம் பசியடையான், ஒரு காலம் தாகமடையான். என்னுடைய கருத்து வென்றால், ஐ வில் சஸ்டெயின் அட் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு காலம் தாகமடையான், ஒரு காலம் பசியடையான். இது எழுத்தின்படி மட்டுமல்ல, ஆவியின்படி. காட் வில் சஸ்டெயின். வாழ்க்கையிலே பாடுகள் வரும்போது, பசி வரும்போது, துன்பம் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது அவள் சொல்லுகிறார் அந்த வார்த்தை, பசி அடையான், தாகம் அடையான். தட் மீன்ஸ் காட் வில் டேக் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங். நன்றாய் கவனித்து கேட்க அன்பாய் கேட்கிறேன். மேற்போக்காய் கேட்கும்போது உங்களுக்கு புரியாது. ஆவியானவர் தாமே உங்களோடு கூட இடைபடுவாராக. தாகம் அடையான், பசி அடையான், இவைகள் வரும், பட் ஐ வில் சஸ்டெயின் ஹிம். திரும்ப சொல்லுகிறேன், இவைகள் வரும், பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், பசி அடையான், தாகம் அடையான். அப்படியானால் அவைகள் வரும், ஆனால் ஐ வில் சஸ்டெயின் ஹிம் அட் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். எல்லா சூழ்நிலைகளையும் நானே அவனை தூக்கி பிடித்து அவன் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அவன் நிறுத்துவேன். யுவர் லைஃப் வில் பி சஸ்டெயின் பை காட். வியாதிகள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பட் ஐ சஸ்டெயின் ஹிம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களோடு பேசுகிற எனக்கு கடந்த ஓராண்டு முழுவதும் பலவிதமான பலவீனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பலமுறை சொல்லியிருப்பேன். திரும்ப திரும்ப சொல்லி நான் அதை வீணடிக்க விரும்பவில்லை. ஆனால் ஐ நோ ஒன் திங், காட் இஸ் சஸ்டெயினிங். இந்த நாளில் கூட ஆண்டவர் அவருடைய சஸ்டெயினிங் ஸ்பிரிட், அவர் தாங்கும் கிருபை. அவர் சொல்லுகிறார், தாகமடையான், பசி அடையான், இவைகள் உண்டு, பட் ஐ வில் சஸ்டெயினிங். அவருடைய ஜீவன் அன்பார்களே உன்னை ஒவ்வொரு நாளும் சஸ்டெயின் பண்ணுகிறது, தூக்கி நிறுத்துகிறது, நிலை நிறுத்துகிறது, சோர்ந்து போக வேண்டாம். ஐந்தாவதாக, உன்னை கொண்டு ஜனங்கள், ஆண்டவர் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும்புகிறார். God has given the life to minister to others. உன்னை கொண்டு அநேகருக்கு, ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு உன்னை பயன்படுத்தத்தான் இந்த வாழ்க்கை. யோவான் சுவிசேஷம் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் உள்ளவன் எவனோ, அதாவது அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். திரும்ப படிக்கிறேன், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அப்படியானால் God wants to minister through you. திரும்ப சொல்லுகிறேன், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனோ, என் ஜீவனை பெற்றவன் எவனோ, என்னால் ஜீவன் பெற்றவன், என் ஜீவனுக்கு சொந்தக்காரன் எவனோ, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தன் நதிகள் எங்கு ஓடுமாம்? ஜீவனற்றவர்களுக்கு, மரித்து போனவர்களுக்கு, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு, வாழ்க்கையில் நோக்கம் இல்லாதவர்களுக்கு, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தன் நதிகள் யாருக்கு? ஜீவனற்றவர்களுக்கு. அவன் உள்ளத்திலிருந்து நம்பிக்கையின் வாழ்க்கை யாருக்கு? நம்பிக்கையற்றவர்களுக்கு. அவன் உள்ளத்திலிருந்து ஒரு அன்பானுடைய ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை யாருக்கு? சபிக்கப்பட்டவர்களுக்கு. திரும்ப சொல்லுகிறேன், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். God wants to minister
த்ரூ யூ உன் மூலமாக இந்த பரந்த இந்தியாவில் தேவன் தம்முடைய ஜீவ நதியை, தம்முடைய அற்புதங்களை, அதிசயங்களை அவன் செய்ய விரும்புகிறார். திரும்ப படிக்கிறேன், அவன் உள்ளத்திலிருந்து, நலங்க முடிக்க வேண்டும், அவர் உள்ளத்திலிருந்து அல்ல, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இந்த நதி போகுமிடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும். உன்னை கொண்டு தேவன் ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் ஊழியம் செய்ய விரும்புகிறார். ஒரு மோகன்சி அல்ல, ஒரு ஃபாதர் அல்ல, உன்னையும் தேவன் ஜீவனுள்ள இந்த தேசத்தில் அன்பாவில் 138 கோடி ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அர்ப்பணிப்பாயா? God wants to sustain your life. உன் வாழ்க்கை அவர் கரத்தில் கொடு. அவர் ஜீவன் உனக்குள் இருக்கிறது. உன்னை நீயே மட்டுப்படுத்தி கொள்ளாதே. நீ அவருடைய ஒரு படைப்பின் சிகரம். உன்னை கொண்டு ஜாதிகளையும் ஜனங்களையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அடுத்தபடியாக 6வது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அந்த ஜீவனை, உன் வாழ்வை தேவன் பெருக பண்ண விரும்புகிறார். God wants to abounding your life. யோவான் சுவிசேஷம் 10:10, நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். அங்கே அந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தை லைஃப் அபவுண்டிங். அந்த ஜீவன் ஏதோ தேங்கியிருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல உன் வாழ்க்கை. உன் ஜீவன் அதாவது பரவி போகிற வாழ்க்கை. ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் அன்பானவரே பழுகவும் பெருகும். நானும் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் அன்பானவரே பரிபூர்ணப்படவும். அப்படியானால் ஆண்டவர் வாழ்க்கையிலே ஒரு பரிபூர்ணத்தை, இன்றைக்கு ஒருவேளை நீ குறைபூர்ணத்தில் இருக்கலாம், God wants to establish your life. உன் வாழ்க்கையிலே ஒரு அபண்டன்ஸ், ஒரு பரிபூர்ணத்தை தேவன் உண்டு பண்ணும்படி விரும்புகிறார். அதற்காகத்தான் உன்னை படைத்தார். அவர் கொடுக்கும் வாழ்க்கை பரிபூரணத்தின் வாழ்க்கை. கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? நிச்சயத்தின் வாழ்க்கை மட்டுமல்ல, ஒரு மாபெரும் நம்பிக்கையின் வாழ்க்கை. யோவான் 11:24 ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நான் சொன்ன எல்லா இடத்துலையும் அந்த பிழைப்பான், அதாவிட்ட தமிழில் பிழைப்பான், ஆங்கிலத்தில் லைஃப். திரும்ப சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும். அப்படியானால் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இட்டர்னல் லைஃப், ஃபார் எவர் அண்ட் எவர். அன்பானுடைய இது நித்தியமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. திரும்ப படிக்கிறேன், விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? தெர் இஸ் அ ஹோப், தெர் இஸ் அ லைஃப். அன்பானுடைய ஒரு நிரந்தரமான நீடித்த வாழ்க்கை. 7 குறிப்புகளை திருவேகமாக சொல்லுகிறேன். த லைஃப் இஸ் மேனிஃபெஸ்டட். அன்பானுடைய உன் வாழ்வை தேவன் வெளிப்படுத்த, வெளியரங்கமாக்க விரும்புகிறார். 2வது, அவருக்கு சொந்தமானது, காட் அப்டெயின் யுவர் லைஃப். 3வது, காட் பொசஸ் இஸ் லைஃப், தேவன் சஸ்டெயின், ஒவ்வொரு நாளும் அவர் அதை பாதுகாக்கிறார். தேவன் உன் வாழ்க்கையில் அதை பெரு உன்னை கொண்டு அநேக ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். காட் வாண்ட்ஸ் டு மினிஸ்டர் த்ரூ யூ. 6வதாக, அன்பானவர்களே உன் வாழ்வை பெருக பண்ண விரும்புகிறார். 7வது, உன் வாழ்க்கையை நித்திய நிரந்தரமான வாழ்க்கையாய் ஒரு காலம். அன்பானவர்களே, யோவான் 11:27, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நித்திய வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, நீடித்த வாழ்க்கையை தர விரும்புகிறார். திரும்ப சொல்கிறேன், யுவர் லைஃப் இஸ் நாட் ஒன் டெம்பரரி. அன்பானவர்களே, உங்கள் ஜீவன் இதோ காலையிலே தோன்றி மாலை வாடி போகிற புல்லுக்கும் பூ கொப்பாயிருக்கிறது, அது உண்மை. ஆனால் அதைவிட மேலான உண்மை, அவர் ஜீவன் உனக்குள் இருக்கிறது. வெளிப்படுத்த விரும்புகிறார், பயன்படுத்த விரும்புகிறார், பெருக்க விரும்புகிறார், நிலைநிறுத்த விரும்புகிறார். உன்னை கொண்டு ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் இங்கேயும் அவரோடு வாழ்க்கை, நித்தியத்திலும் அவரோடு நிரந்தரமான வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்வு மேலானது, அற்புதமானது, அது அன்பானவே அதிசயமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாள்தோறும் பாதுகாப்போம், பயன்படுத்துவோம், தேவனுக்கென்று அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இட் இஸ் நாட், அதாவது இது இலவசமானது ஆனால் மேன்மையானது. அந்த மேன்மையான வாழ்க்கை அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த வாழ்க்கை, த லைஃப் தட் யூ ஹவ் கிவன் அஸ், நீ தான் சொந்தக்காரர். பயன்படுத்துகிறீர், பண்படுத்துகிறீர், அநேகருக்கு உபயோகப்படுத்துகிறீர். எஸ் லார்ட், எங்களை கொண்டு அநேகருக்கு இந்த நதி போகும் இடமெல்லாம் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்டிகள் ஓடும் என்று சொன்னீரே. என்றென்றும் பிழைப்பான். எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த இட்டர்னல் லைஃப், நித்திய நித்தியமாய் அந்த வாழ்க்கைக்காக நன்றி. இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை தான்,
ஆனால் ஒரு நித்திய வாழ்க்கை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அந்த நித்திய வாழ்க்கைக்கு இந்த பூமியிலே என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதற்காக அர்ப்பணித்து கரையும் செலுத்தி வாழ இறக்கம் பாராட்டும். நீதியான ஒரு வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை. நீ சொன்னிலே உங்கள் ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்குது, ஒரு நாள் அதை நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண, அதை பாதுகாத்து கொள்ள, மிகுந்த கவனத்தோடு அதை கையாள. இட் இஸ் யுவர் லைஃப், இட் இஸ் நாட் மை லைஃப். இது எங்கள் வாழ்க்கை இல்லை, இது உங்கள் ஜீவன், உங்கள் சுவாசம். அது எங்களுக்குள்ளே இருக்குது ஆண்டவரே. அதை பெருக பண்ணுகிறீர், அதை பயன்படுத்துகிறீர், அதனுடைய கையிலே வைத்திருக்கிறீர். பல கோடி மக்களுக்கு அது ஆசிரமமாக இருக்க விரும்புகிறீர். அர்ப்பணிக்கிறோம், பண்படுத்தும், பயன்படுத்தும், பயிரிட்டு விளைய செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தந்த வாழ்க்கை அவருக்காக பயன்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதினால் விடுவிப்பேன் நிச்சயமா, இந்த நாமத்தை அறிந்ததினால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதினால் என்னை விடுவிப்பேன் ஜயமா, உந்த நாமத்தை அறிந்ததினால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா, இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். இயேசுவா, இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவு. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னோடு இருப்பீர் தப்புவிப்பீர், தலை நிமிரச் செய்திடுவீர். என்னோடு இருப்பீர் தப்புவிப்பீர், நிமிர செய்திடுவேசுவா, இயேசுவா, உந்த நாமம் இயேசுவா, இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடியாதற்குள் சுகம் காணுவேன். இயேசுவா, இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். இயேசுவா, இயேசுவா, உந்த நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடியாதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடியாதற்குள் சுகம் காணுவேன். வேடனின் கண்ணீர், வேடனின் கண்ணீர் பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். வேடனின் கண்ணீர் பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளால் என்னை மூடி மறைத்து
உமது சிறகுகளால் என்னை மூடி மறைத்துக் கொள்ளும். வேடனின் கண்ணீர் பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீரெல்லும் சேர்ந்து. வேடனின் கண்ணீர் பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். வேடனின் கண்ணீர் பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளா என்னை மூடி மறைத்துக் கொள்ளும். சிறகுகளா என்னை மூடி மறைத்துக் கொள்வேன். இயேசுவா இயேசுவா உந்த நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்த நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன் ஓடியதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன் ஓடியதற்குள் சுகம் காணுவேன். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவு. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவு. சொல்லும் ஆபத்து நாளில் என்னோடு இருப்பீர் தப்புவிப்பீர். போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு,
ஏழு கிணறு சென்னை 600001 தொடர்புக்கு 9841839287 மேலும் 0444431333 எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.